என்னோட நண்பனா இருக்கிறதுக்கு எந்த தகுதியும் வேண்டாம். ஆமா, அவரோட எதிரியா இருக்கிறதுக்கு பிடெக் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிச்சிருக்கணும். யாராவது படிச்சிருந்தீங்கன்னா சொல்லுங்க, நீங்க அவருக்கு எதிரியா ப்ரமோஷன் கொடுப்பாரு உங்களுக்கு. ஆனா எதிரியா இருக்கிறதுக்கு எனக்கே தெரியும். வாழ்க்கையில ஏகப்பட்ட அடிகள் விழுது, அடுத்து என்ன விழுகுன்னு தெரியல. பட் இருந்தாலும் முடிஞ்சளவுக்கு வீடியோ பார்க்க போலாம். நைட் ஒழுங்காக தூங்குறது கிடையாது. என்ன கேர்ள் ஃப்ரெண்ட் கிட்ட சாட்டிங்க, என்ன கண்ணெல்லாம் பாருக்கு, எல்லாம் கருவலையும் விழுந்திருக்கு, எனக்கும் விழுந்திருக்கு. பார்க்காத இல்லை சொல்கிறேன் நான். இப்போ ஒழுங்காக சாப்பிட்டுட்டு ஒழுங்காக தெம்பா ஹெல்த்தியாக இருக்கணும் தம்பி. ஆமாம், என்ன சாப்பிட்ற, வெத்தலையா? வெத்தலை தான் சாப்பிட்டுருக்காரு போல. ஆப்போசிட்டில் ஏதோ ஃபோனில் வீடியோ காலில் இருக்காருன்னு நினைக்கிறேன். யாருன்னு தெரில, பார்ப்போம். ஓ, விஜய் சேதுபதி, அவரும் அங்கே வெத்தலை தான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காரு. என்ன செய்தின்னு தெரியல. இப்போ இவர் என்ன சொல்ல போறாரு? ஏங்க, அவர் வெத்தலையை பிடுங்கி தின்றுவேன் அப்படிங்கிறீங்களே, வெக்கமே இல்லை. ஒரு வெத்தலை தானே, ஒரு 1-2 ரூபா வாங்கி சாப்பிடுங்க. அதை விட்டு அவரோட மறுபடியும் பாடுறா. சரி, இப்போ வீட்டில் என்ன சோறு போட மாட்டேங்கிறாங்களா? என்ன வெத்தலை தானுங்க, அதை எங்கே பிடுங்கி திங்கிறக்க ஆர்வமாக இருக்கீங்க? ஓ, புரியல எனக்கு. ஓ, கமலஹாசன், விஜய் சேதுபதி, விக்ரம். ஓ, அப்படி ராட்சச நாயன் எடா அந்த மாதிரி. ஓ சாரி விக்ரம், சாரி, தெரியாமல் உங்களை ஏஜென்ட் விக்ரம் ஏதாச்சும் தப்பு பண்ணிட்டேனா கொண்டுறாதீங்க. தெரியாமல் ட்ரோல் பண்ணிட்டேன், ரியலி சாரி. நம்ம பேசாமல் அடுத்த ரீல்ஸ்க்கு போயிடுவோம். தாலி என்ன தாம்பரம் வரைக்கும் நீண்டு கிடக்குது, இவ்வளோ பெரிய தாலியா? தெரில, பார்த்தது இல்லை. யாரு கல்யாணம் தெரில. துணை பொண்ணு துணை மாப்பிள்ள போல யாருக்கோ எடுத்து கொடுக்குறாங்க தாலியை. எடுத்து கொடுக்குறாங்க நினைச்சேன். இங்கே எரியர வருது, நம்ம ஆஃப் பண்ண வந்துடுறேன், அனஸ்ட் வந்துடுறேன். தம்பி தம்பி, ஐயர்லாம் இல்லை, இந்த கல்யாணம்லாம் ஒத்துக்க முடியாது. ஒத்துக்க முடியாது தானேங்க? நீங்கள் சொல்லுங்கள், ஒத்துக்கக்கூடாதுன்னு சொல்லுங்கள். எரியுது இல்லைங்க, இல்லை மற்றவங்களுக்கு தான் வயிறு எரியும் இல்லைங்க. அதான் சொல்கிறேன் நான், கொஞ்சம் சொல்லுங்கள் அந்த பசங்கக்கிட்ட. வேணாங்க, கஷ்டமாக இருக்குங்க அது. ஓ, குங்குமம் இப்படி சுற்றி தான் வைக்கணுமா அனத்தில? இதுவே இந்த வீடியோ பார்த்தா எனக்கு தெரியுது, அது ப்ராப்ளம் இல்லை. பட் சொல்கிறேன் நான், அது இதெல்லாம் அக்செப்ட் பண்ணி, நான் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேன். நீ அக்செப்ட் பண்ண என்ன பண்ணாட்டி என்ன, அதான் எல்லாம் முடிஞ்சிருச்சே, கல்யாணம் முடிஞ்சிருச்சே. இல்லை, நம்ம ஜென்ரலாக வந்து கோயிலுக்கு முன்னாடி கல்யாணம் பண்ணி பார்த்துருக்கேன், சில ரெஜிஸ்டர் மேரேஜ்லாம் பார்த்துருக்கேன். பட் கண்ணீரஞ்சலி போஸ்டருக்கு முன்னாடி பண்ணுற அளவுக்கு இது ஒரு உண்மையான காதல்ன்ட்டு புரியுது எனக்கு. புரியுதுதான், உங்கள் கண்ணீரஞ்சலி அவர் பார்க்கக்கூடாது மேலே போயிட்டார். பட் மேலே இருந்து ஆசீர்வாதம் பண்ணுவார், கவலைப்படாதீங்க. ஒன்று கண்டிப்பார் மழையாக பெய்யும். இது இல்லை, ஆனந்த கண்ணீரில் உங்களுக்கு மழையாக பெய்யும், நீங்கள் நல்லா வாழ்வீங்க, சந்தோஷமாக இருங்க. கல்யாணம் பண்ணிக்கிட்டு நீங்களே இப்படி சுற்றிக்கிட்டு இருக்கீங்களே, ஒரு 90s kid என்ன பண்ணுறேன்னு நீங்களே பார்க்க வேணாமா? பாருங்க. காலங்காலத்தில் காஜு கட்லி சாப்பிட்டு போகிற போல, அதான் கொஞ்சம் காஜா இது. காஜு கட்லி சாப்பிட்டு கொஞ்சம் நல்லா இருக்காரு, கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்காரு. சுகர் ரஷ், உடம்புக்குள்ள சுகர் ரஷ்னு ஒன்று சொல்லுவாங்க, நல்லா ஸ்வீட் நிறையா சாப்பிட்டோம்னா கொஞ்சம் எனர்ஜி வரும்ல, அந்த மாதிரி அவருக்குள்ள கொஞ்சம் நல்ல எனர்ஜி வந்து பண்ணிக்கிட்டு இருக்காரு, ரீல்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு. பாப்போம் இது எங்கே போய் முடிய போகுதுன்னு தெரியல. எடுத்த வீட்டில் யாராவது ஜன்னல்லேருந்து எட்டி பார்த்தாங்கன்னா, எங்க அங்கே ஒரு ஆள் என்ன அப்படிலாம் கூப்பிட்றாங்க, தப்பாக நினச்சிப்பாங்க. பார்த்து அங்கிள் சாராக இருங்க, சொல்கிறேன். ஏன் 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 கத்துற, ஏன் கத்துற, லூசு மாதிரி. நானும் தான் 90s கிட்டு புரியுது எனக்கு, புரியுது. பல வருஷங்கள் உள்ளுக்குள்ளேருந்து வெளியே வருது, கத்துறத சொல்கிறேன். ஆனால் அதுக்குன்னு இப்படி ஆன்ட்டோம்.
அப்படி அவ்வளோ உணர்ச்சி பெருக்கி கத்துனீங்கன்னா சொன்ன மாதிரி எழுத்து வீடு ஜன்னலேருந்து பார்த்தாங்கன்னா எங்க அந்தாலும் என்னை கூப்பிட்றது மட்டும் இல்லாமல் ஆண் இது ஐ மீன் ஆண் கத்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தப்பாக எடுத்துப்பாங்கல்ல பார்த்துக்கோங்க சரா இருங்க அங்கிள் இல்லாதப்ப கத்துறது வேற பட் அங்கிள் இருக்கும் போதே இப்படிலாம் கட்டுப்படுத்துங்க கொஞ்சம் அந்த ரீல்ஸ் எல்லாம் பண்றதை கட்டுப்படுத்துங்கன்னு சொல்ல வந்தேன் இந்த கடலோட ஆழம் என்ன என்ன ஆழம் தெரியாம ஆழ முடியாது போடு கர்நாடகாவில் மட்டும்தான் உங்களுக்கு எல்லாம் கேஜிஎஃப் யாஷ் இருக்காரா ஏன் தமிழ்நாட்டில் இல்லையா இதுதாங்க எங்க தமிழ்நாட்டு கேஜிஎஃப் யாஷ் எப்படி இருக்காரு பாருங்க ஸ்டைலா இப்ப எப்படி ஆள போறான்னு மட்டும் பாருங்க இறங்கி ஆழம் தெரிப்பதெல்லாம் ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ ஏன் சிரிக்கிறீங்க ஏதோ கடல ஆழம் பார்க்கும்போது வலிக்கு உள்ளிட்டார் அது ஒரு விஷயமா அங்க பாசி பிடிச்சிருக்குது அவர் தப்பா மீன் தப்பு வந்து சாப்பிடணும்ல அந்த பாசியெல்லாம் யாராச்சும் பொறி போட்டால் அதை சாப்பிட வேண்டியது பாசியை விட வேண்டியது இப்போ பாருங்க கே யாஸ் விழுந்துட்டு இருக்கீல என்னங்க புரியல அடியில் அடிபட்டு ஆன்மை போயிடுச்சு ஆம்புலன்ஸில் போயிட்டாரா சரி அது இருங்க நான் யாஸுக்கு பார்த்து வந்துடுறேன் பார்த்துக்கலாம் அதுக்கு ஏன்டா பஸ் ஸ்டாண்ட் போய் 10 ரூபா அம்மா பாட்டில் வாங்கி வந்து அதை தண்ணி கீழே கூட அதில் பாசி இருக்கலன்னு செக் பண்ணி பார்த்துட்டு இருக்க யாரா நீ என்ன வித்தியாசமான ஆளா இருக்கீங்களா அது ஷோல்டரில் கொஞ்சம் தோல் உறிஞ்சுக்குது அவர் அதனால என்ன ஸ்டெப் போட்டாலும் ஃபஸ்ட்டு இப்படி வராரு அவர் ஒரு யூனிவர்சல் ஸ்டெப் அது வெளியே சொல்கிறதுல நாங்கள் அதுதான் ஒரு சீக்ரெட் டான்ஸுங்க எல்லாத்துக்கும் நம்மளுக்கு இருக்க டேலண்ட்டை நம்ம ஃப்ரீயாக சொல்லக்கூடாது காசு கொடுத்தா தான் சொல்லணும் அதுதான் அது அப்படி தான் பழைக்க முடியும் அதனால தான் அவர் சொல்லித்தரல இந்த ஸ்டெப் உங்களுக்கு பட் ரீல்ஸ் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கிறது தான் என்ன பண்ணுறது பார்த்தீங்களா இன்னும் ஆட்டின்னு இருக்காது தோல்பட்டியை சொல்கிறேன் நாடுங்க நல்லா இப்படி தான் இருக்கணும் ப்ரோ செம்மையாக இருக்கீங்க ஆள் ஹேண்ட்ஸமாக இருக்கீங்க ஏகப்பட்ட பெண்கள் மனதை கவர்ந்து விட்டீர்கள் ஒரே ஒரு ரீலை ஓஹோன்னு வந்துட்டாரு இந்த மாதிரி நம்ம ஏதாச்சும் ஒரு ரீல் பண்ணுமே ஆர்டிக்கனே இப்படி தோல்பட்டை அடினே சொல்றேன் பண்ணுவேன் சாவுன்னா பயப்படுறதுக்கு உன்ன மாதிரி காசுக்கு மாரடிக்கிற எச்ச கூலிப்படன்னு நினைச்சியா ஆமா பெரிய சைலேந்திர பாபு ஐபிஎஸ் இவரு 6 மணிக்கு மேல சரக்கு எடுத்து ரீல்ஸ் பண்ணிட்டு இருக்காரு யாருங்க நீங்க யாரை பார்த்து எச்ச கூலிப்படுங்க பிச்சு போடுவோம் பிச்சு 90 கேஜுக்கு ஒண்ணுமே இல்லைனாலும் உடம்பு பூரா ரோசம் இருக்குது அதை வச்சு டென்ஷன் ஆயிரும் நாங்க ஆமா பாண்டியன் ரத்னவேல் பாண்டியன் ரத்னவேல் பாண்டியன் உங்க கடமை உணர்ச்சி புரிது பட் இருந்தாலும் நீங்க வீட்டுக்கு வந்தோடனே கொஞ்சம் லுங்கிலாம் மாத்திக்கின்னு ஃப்ரீயா பண்ணுங்க ரீல்ஸ் பின்னாடி அப்புறம் ஒய்ஃப்லாம் சமைச்சு வச்சிருப்பாங்க அவங்க வேலையை முடிச்சு விட்டு அவங்க போய் படுத்து தூங்கி ரெஸ்ட் எடுப்பாங்கல்ல ரெஸ்ட் எடுக்க விட்டா ரெஸ்ட் எடுப்பாங்கல்ல இல்ல சொல்றேன் நானு அதனால ரீல்ஸ் பண்ணி அவங்க டிஸ்டர்ப் பண்ண கூடாது அப்படி சொன்ன நானு நீங்க நினைச்சுக்காதீங்க நான் சொல்றேன் பார்த்து உங்களுக்கு இங்கே கிடைக்கும் கொஞ்சம் ஃப்ரீயா பண்ணுங்க ரீல்ஸ் ஆக்ஷன் வேற யாரும் நம்ம ஃப்ரெண்டு தான் நான் 15 வருஷமா லவ் பண்ணிக்கிட்டு இருந்தா பட் இருந்தாலும் உங்க வீட்டில் கவர்மெண்ட் மாப்பிள அப்படின்னு சொன்னோன்னே இவனை கழட்டி விட்டு கவர்மெண்ட் மாப்பிளை கட்டிக்கிட்டா இப்போ ரெண்டு பேரும் ஜாலியாக கொஞ்சம் ரீல்ஸ்லாம் பண்ணிக்கிட்டு நல்ல எனர்ஜியா எனர்ஜி இருந்த இருத டான்ஸ் ஆடுறதுக்கு எனர்ஜியா நல்லா என்ஜாய் பண்றாங்க போல பண்ணட்டும் இந்த ரீல்ஸ் எல்லாம் பார்த்து பார்த்து மைண்ட் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குங்க கரும் இந்த ரீல்ஸ் எல்லாம் பார்க்கறதுக்கு விஜய் டிவியில் உட்காந்து நாடகமே பார்க்கலாம் மாட்டிருக்குது நான் நம்ம ஏதாச்சும் நாடகம் பார்த்து வரேன் வெயிட் பண்ணுங்க வந்துடுறேன் பெரிய விஜய் டிவியில் போய் ஏன் அப்படி பண்றீங்க உங்க டிவியை பார்த்து ரிலாக்ஸ் பண்ணு நீங்களும் படாத வாடு படுத்துறீங்களே பெரிய ஏஜென்ட் சமையலமா இவங்க தோசைய சுட்டு தள்ளிடுவாங்க சுடு 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 டண்டனக்கா தண்டனக்கா டனக்கனக்காங்கிற மாதிரி ஷோ மைண்ட் ரிலாக்ஸேஷனுக்கு நாங்களாம் எங்கே தாண்டா போகிறது பொருள் பாத்ரூம் கா சார் பிஞ்சு இது எடிட்டர் நான் இல்லைங்க அவன் தான் வாங்க அடுத்த என்னன்னு பார்ப்போம் அது யானை குஞ்சு ப்ரோ என்ன நாடி துடிப்பு இருக்குன்னு தொட்டு பார்க்குறீங்களா அப்படி தொட்டு பார்க்கணும் நெஞ்சில் கூட நாடி துடிப்பு இருக்குன்னு நீங்கள் அங்கே டாக்டர் மாதிரி ஸ்டெத்தோஸ்கோப் வச்சு தொட்டு பார்க்கலாம் ஐயோ உள்ளுக்குள்ள இருக்கிறது லேடியா நீங்க நெஞ்ச இது தொடக்கூடாது எதுக்கு ப்ரோ அதை யானை வேஷம் போட்டு அவங்க பாட்டு ஆடிட்டு இருக்காங்க போய் நெஞ்ச பார்க்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க இதெல்லாம் ரொம்ப தப்பு மூடிக்கின்னு உட்காருங்க நல்ல வேலை ஜஸ்ட் மிஸ் நிறையா சொல்லி அது வேற மாதிரி போய்
ஹவ் ஐ மேக் மை கேர்ள் ஜெலஸ் இன்னொரு பொண்ணு கூட உட்காந்துருக்கேன் அப்போ உங்கள் கேர்ள் ஃப்ரெண்ட் வேற இப்படி ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் வச்சுக்கிட்டு வேற ஒரு பொண்ணு கூட உட்காந்து செல்ஃபி எடுத்துருக்கேன் இவ்வளோ தான் க்ளோஸ் ஃப்ரெண்டாக இருந்தாலும் தள்ளி உட்கார வச்சுக்கலாம் உங்கள் கேர்ள் ஃப்ரெண்டுக்கு ஜெலஸ் ஆகும்ல. அதனால் ஏன் இப்படிலாம் பண்ணுறீங்க தப்புங்க இதெல்லாம் என்னங்க உங்களுக்கு தூக்க கிட்ட ஒரு ஒன்றும் புரிய மாட்டேங்குது. என்னடா சாலை கழட்டணும் ஆம்பளையாக மாறிட்டேன் இது என்ன புது வித்தியாக இருக்குது. ஒருவேளை என் கேர்ள் பெஸ்ட்டியும் இப்படி தான் ஃபர்தா போடலாம் சுற்றிட்டு இருக்கா ஃபர்தா பிடிச்சதும் என்னடி ஆம்பளையாக சுற்றிக்கிட்டு இருக்கேன் ஆம்பளையா அடங்கியே கையிடுறா நானும் ஆம்பளை தான் லேடி கட்ட போலாம் இருக்கேங்கிற மாதிரி சுற்றிக்கிட்டு இருக்கேன் ஏடி அப்படின்னு கேட்கணுங்க அவகிட்ட. ஓ பையனை வச்சு லேடிஸ் கேட்ட போட்டு உங்கள் கேர்ள் ஃப்ரெண்டை நீங்கள் ஜெலஸ் ஆக்குறீங்களாக்கு. இதுக்கு உங்கள் கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கும்போது கேர்ள் ஃப்ரெண்டுக்கு முன்னாடி யாருக்காச்சும் ஃபோன் பண்ணி கஸ்டமருக்கு எதுவும் கால் பண்ண ஏ சொல்றி அப்படின்னு சொன்னாங்க வேலை முடிஞ்சுது சொத்துன்னு வைப்பாங்க கண்ணத்தில் அதுக்கப்புறம் நீங்கள் திருந்திடலாம் வாழ்க்கையில் நல்லா ஜாலியாக ஹாப்பியாக இருக்கலாம் ஒரே ஒரு பொண்ணு கூட மட்டும் யோசிங்க பிரதர்ஸ். கடமை பேச சொல்லி கிளம்புறது உங்கள் மீட் மிஸ் மிதுன் அவ்வளோதான் இந்த ரீல்ஸ் ஸ்டோர்லாம் முடிஞ்சிருச்சு வேறு ஒரு வீடியோவில் வந்து நான் உங்களை சந்திக்கிறேன் கோல்டுங்க. வேறு ஒரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறது நடப்பே சொல்லி கிளம்புறது நான் உங்கள் மீட் மிஸ்.மிதுன் இன்றைக்கி என்ன கேள்வி உங்ககிட்ட கேட்குறது. ஓடும் தண்ணி இல்லை பாம்பு இல்லையே கேஜிஎஃப் யாஷ் இருக்கார்ல நம்ம கடல் ஆழம் கூட அளந்து பார்க்குறக்கு காலை உள்ள விட்டு வழுக்கி விழுந்து மண்டை பொழஞ்சில அவர் அந்த மாதிரி நீங்கள் வந்து ஒரு ஹீரோவாக மாறணும் அப்படின்னா எந்த படத்தோட எந்த கேரக்டர் ஹீரோவா எந்த படத்தோட எந்த கேரக்டர் ஹீரோயினா நீங்கள் மாறணும்னு நினைக்கிறீங்க உங்கள் ரியல் லைஃப்பில் சும்மா ஒரு ஃபேண்டசி கொஸ்டின் தான் நல்லா யோசிச்சு சொல்லுங்கள். நான் இருந்தால் சச்சின் விஜய் சொல்லலாம். ரியல் லைஃப்லேயே சூர்யா மாதிரி கொஞ்சம் நல்ல குட் ஹியூமன் பீயாக இருக்கணும் ஒரு ஆசை உண்டு பட் அது இருப்பேன் பட் அவரை மாதிரினா அவரையே ஃபாலோ பண்ணி இல்லை என்னோடய ஸ்டைலில் பட் கொஞ்சம் அவரை மாதிரி அந்த மாதிரி நீங்கள் யாரை எந்த கேரக்டராக மாறணும் அப்படின்னு சொல்லிட்டு கீழே சொல்லுங்கள் 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 பாய்ங்க டாட்டாங்க டாட்டா பாபே சொல்லிட்டு கிளம்புறது அவங்க மீட் மிஸ் மிதுன் டாட்டா பாபே டாட்டா 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 டாட்டா.